Hi friends, welcome to Lula Kitchen. Lula Kitchen is special iniki vaalaippu vada. Vaalaippu vada tayar pandrathukku theviyana porukal oru periya vengayam, rendu pachamulaga, oru thundu alavukana inji. Idu ellathiyum podi podiya nama cut pannikalam. அஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை இலையையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சோம்பையும் எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூவை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியது. அதிக அளவிலான சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழைப்பூவை நல்லா உதிரியா அப்படி எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற ஒரு நரம்பு இருக்கும், இந்த நரம்பு அப்படியே நம்ம தூக்கி போட்டுடணும். இது கூட ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இந்த பூ இருக்கும், இதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வாழைப்பூவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 150 கிராம் அளவுக்கான வாழைப்பூவை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். கூடவே 200 கிராம் அளவுக்கான கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இது கூட 2 காய்ந்த மிளகாயை சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி இல்லாமல் கெட்டியமாக இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டா கொஞ்சம் சுவையா இருக்கும். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது கூட கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா இன்னும் சுவையை கூட்டும். மீடியம் சைஸான உருண்டைகள் இப்படி உள்ளங்கையில் தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தட்டி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய்ந்ததும் இதை போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். சுவையான மொறுமொறுன்னு இருக்கிற வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். லுலா கிச்சன் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். அடுத்த சுவையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.